எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு பெற்றோர்களுக்கான பதிவு. திருமணம் செய்து வைத்திருக்கக்கூடிய அல்லது திருமணம் செய்ய போகிற பெற்றோர்களுக்கான பதிவு. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறார்களா, தம்பதியர்கள் திருமணமானவர்கள் ஒன்று சேர்கிறார்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதாலும் உடலாலும் ஒன்று சேர்வது தான் தாம்பத்தியம் என்பது. அந்த தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கிறதா? ஓ, திருமணம் என்பது கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க எல்லாருமே. இது பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும், நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், சாதாரண குடும்பமாக இருந்தால் கூட இந்த காலத்தில் திருமணம் செய்வது என்பது ஒரு வரன் தேடி அலைஞ்சி அப்புறம் பல விஷயங்கள்லாம் பேசி ஒத்து வந்து திருமணம் செய்கிறாங்க. திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி என்று பார்க்கின்ற பொழுது எல்லோரும் சிறப்பாக வாழ்கிறார்களா? கண்டிப்பாக இல்லை. இப்போது பெரியோர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்தையே எடுத்துப்போம், அந்த சப்ஜெக்டையும் எடுத்துக்கலாம். அப்படி திருமணம் செய்து வைக்கப்பட்ட அந்த மணமக்கள் சரியாக வாழ்கிறார்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்களான்னு பெற்றோர்கள் பார்ப்பதில்லை. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, அப்பா ஒரு வாரம் இறங்கிடுச்சு சந்தோஷம் அப்படின்னு, அதன் பிறகு அந்த பெண்ணை வீட்டுக்கு வர சொல்கிறதோ பார்ப்பதையோ கூடுமானவரை தவிர்த்து கணவன் வீட்டிலே இருமா சந்தோஷமாக இருமா அப்படின்னு சொல்கிறதிலே கவனமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அந்த பெண் உண்மையிலே சந்தோஷமாக வாழ்கிறாரா, கணவனோட தாம்பத்தியம் வச்சுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இல்லை. அதுதான் உண்மை. என்ன காரணம் என்றால், இதில் அத்ரி மகரிஷி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகான், அந்த மகான் எல்லாம் எந்த பள்ளியிலும் படித்ததில்லை, எந்த கல்லூரியிலும் படித்ததில்லை, குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் ஞானம் பெற்று பல விஷயங்களை உலகத்துக்கு அளித்திருக்கிறார்கள். அது எல்லாம் இன்றைக்கு நடைமுறையிலே விஞ்ஞானிகள் இன்று கண்டுபிடிப்பதை மெய்ஞானத்தில் அன்றே அவர்கள் கண்டுபிடித்து நிறைய விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாமே அதிசயமாக இருக்கிறது. இப்படி ஒரு விஷயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய சித்த புருஷர்கள் அள்ளி தெளித்திருக்கிறார். ஜோதிடமும் சரி, வானசாஸ்திரமும் சரி, ஒரு சூரியன் இந்த அளவுக்கு விட்டம், சந்திரன் இவ்வளவு பெரியது, இதுக்கு இவ்வளவு இடைவெளி, எப்படி சுற்றி வருகிறது, இந்த கிரகங்களால் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு தொடர்புடையது, எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக எந்த பள்ளி கல்லூரியிலும் படிக்காத சித்த புருஷர்கள் ஞானம் பெற்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி அத்ரி மகரிஷி சொன்ன ஒரு அற்புதமான விஷயம்தான் விஷ கன்னிகா யோகம். இது யோகம் அல்ல, தோஷம், ஆனால் சொல்லுவது யோகம் என்று தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லுவோம். அது மிகப்பெரிய தோஷம். இந்த தோஷத்தில் பிறந்தவர்கள் பெண்கள், அவங்க கோடீஸ்வரனாக இருக்கட்டும் சாதாரணமாக இருக்கட்டும், அவர்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய தோஷம் அவங்களை தொடர்ந்து வரும். இந்த தோஷம் எதனால் வருது? அந்த பெண்ணாலேயோ அந்த பையனாலேயோ வருவதில்லை. மணமகனுக்கும் சொல்றேன், மணமகளுக்கும் சரி, அவர்களால் வருவது குறைந்த சதவீதம், ஆனால் அவர் பெற்றோரால் வருவது ஒரு 50%. அதிக சதவீதம் அவங்க தாத்தாவால் வருது. எங்களுடைய குருமார்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஜாதகருக்கு பார்க்கின்ற பொழுது ஃபேமிலி ட்ரீ, குடும்ப மரத்தை சரியாக இருக்கிறதா பாருங்க. அவங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? அதே மாதிரி தாத்தா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், தாத்தாவுக்கு ஒரு தாரமா ரெண்டு தாரமா, இதை இந்த ஃபேமிலி ட்ரீ எல்லோரும் சரியாக இருக்காங்களா, துர்மரணங்கள் இருக்கா, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கா அவங்க வாழ்க்கையில் 3rd generationல. அது மாதிரி தாத்தா ஒரு சாதாரண, அந்த காலத்தில் மூத்தவங்க சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க, ஒரு பெண் வரன் பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க, இந்த பெண்ணு இந்த தெருவில் இருக்கே ராமசாமியோட, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க பெண்ணை நான் எங்கள் பேரனுக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைப்பா அது வேண்டாம் எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னு சொன்னோடனே அந்த திருமணத்தை நிறுத்திடுறாங்க. இதுக்கு இடையில இந்த மணமகன் மணமகள் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சு போய் ரொம்ப விருப்பப்பட்டிருக்காங்க. திருமணம் நின்றவுடன் அந்த பெண் ஒன்று, நான் திருமணமே இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு காலம் மூலம் கன்னியாக இருப்பதும் உண்டு, மன உளைச்சல் இருந்து தற்கொலை செய்வதும் உண்டு. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் ஏற்படும். அந்த பாவத்துக்கு இந்த முதியவர் காரணமாயிருக்கார். அவருக்கே தெரியாது இது பெரிய பாவம்னு. நம்ம நண்பருக்கு நல்லது செய்வோம், அந்த குடும்பத்தில் வேண்டாம்ப்பா, அது பொண்ணு ஏதோ எனக்கு சரியாக படலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. இப்போது அந்த பெண்ணினுடைய சாபம் இந்த குடும்பத்துக்கு வந்துருச்சு, ரைட்டா? அப்புறம்
கோயில்களில் சில விஷயங்களில் ஈடுபட்டு திருப்பணிகள் செய்யாமல் தடுத்திருப்பாங்க, இவங்களுக்கே தெரியாது. அப்புறம் குளம் வெட்டுறது, குளத்தை வந்து யாரும் உபயோகப்படுத்தாமல் ஒரு கோபத்தில் யாரும் போகாமல் மூடி வச்சிருப்பாங்க. இந்த திருமணம் இவர்களால் நின்று போவது, இந்த திருக்கோயில்களே சில விஷயங்களை இவர்கள் தடுத்து நிறுத்துவது, அதே மாதிரி கோயில் குளத்திலேயோ பொது குளமோ யாரும் உபயோகப்படுத்தாமல் நிறுத்துவது, இந்த மூன்று காரணங்களால் விஷக்கன்னிகா யோகம் ஆரம்பிச்சிடும். அந்த குடும்பத்துக்கு அவருடைய மகனுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும், பேரனுக்கு தேர்ட் ஜெனரேஷன் தான் பாதிக்கும். அதை பாடல் மூலமாக அந்த அத்ரி மகரிஷி சொல்லியிருக்கார். அந்த பாடலை பாருங்க, தம்பத்தியோர் ஜன்மாத்தலே விஷக்கன்னிகா யோகே தனபதி ஜன்மாலே மித்ரு யோக தோஷமா ஹிர்மாணி பாவமா பரிகாரமாளா பித்ரு சம்ஹார தேக பாபகாலே நிவர்த்தியாய சுபஹலஸ்திர தம்பதி அனுகிரக சாந்தி யோகே. இதுதான் அந்த பாடல். அந்த இந்த விஷயத்தினால இவர்கள் முன்னோர்கள் செய்த பாபத்தினால அந்த மணமகளுக்கு மணமகனுக்கோ என்ன மாதிரி கிரக அமைப்பு வந்திருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்துடும். அந்த கிரக அமைப்பின் காரணமாக இது கிரந்தத்திலிருந்தும் சில சித்த புருஷர்கள் சொன்னதிலிருந்தும் நான் எடுத்து குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன், நான் குறிப்பு வச்சிருக்கிறேன். அதாவது சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் துவியை திதி, இதில் பிறந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் துவாதசி திதி. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் சப்தமி திதி. லக்னத்தில் சுபர் பாவர் இருந்து ஆறில் பாவர் இருந்தாலும் ஐந்தில் சூரியன், லக்னத்தில் சனி, ஒன்பதில் செவ்வாய், ஆக திரிகோணத்தில் இந்த சிக்கல்கள் இவை இருந்தால் இது பஞ்சமகாதோஷம்னு சொல்லுவாங்க, விஷக்கன்னிகா தோஷம். இந்த ஐந்து விஷயங்கள் ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆணனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்கள் திருமணம் ஆனாலும் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ள முடியாமல் பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்வார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் நிறைய பேர் பாருங்க, நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேன்சி ட்ரெஸ் பண்ணுவாங்க, லிப்ஸ்டிக்லாம் போட்டுவாங்க, கணவனோட காரில் போவாங்க, ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க. ஆனால் ராத்திரியில் ரெண்டு பேரும் தனித்து தான் இருப்பாங்க, கை விரல் கூட படாது. இப்படியே சில காலங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தவரை நம்ம பொண்ணு நல்லா வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைப்பாங்க. மகனை திருமணம் பண்ணி கொடுத்தவரை அப்போ பரவாயில்ல, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, இவர்கள் மனதில் நினைத்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் சரியாக சந்தோஷமாக வாழவில்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும், பல நிகழ்வுகளில் நான் சொல்லுவேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்மகன் தாம்பத்தியம் வைத்து கொண்டு அந்த சந்தோஷத்தை கொடுத்தால் மட்டும்தான் அந்த பெண் மலர்வாள், சந்தோஷமாக இருப்பான். அதனால தான் சொல்கிறேன், ஏழை பியூனாக இருப்பான், சைக்கிள் தான் வச்சுருக்கான், 10 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி பின்னலை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவான். மனைவி முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிரிப்பு இருக்கும், ஆனந்தமுக்கு. என்ன காரணம், இரவு நேரத்திலே தாம்பத்தியத்தில் அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறான். ஆக சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தாம்பத்தியம் என்பது ஒரு அற்புதமான விஷயம், கணவன் மனைவினா தாம்பத்தியம் இல்லாமலே இருக்கக்கூடாது. ஆனால் பல குடும்பங்களில் செய்து வைத்த திருமணங்கள் இது விஷக்கன்னிகாகவும் சாதாரணமாக திருமணமே செய்ய விடாது. முதல்ல 30-35 வயசு வரலையும் தள்ளி விட்டுரும், வரன் கிடைக்காமல் அலைவாங்க, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்படி கிடைத்தாலும் அவர்களுக்குள் தாம்பத்திய சுகம் இருக்காது. இதுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா எல்லாத்துலேயுமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது, பரிகாரம் இருக்கு. இப்போது இதை என்ன சொல்கிறாங்க சித்த புருஷர், அதுலேயே அந்த பாடல்லையும் சொல்லியிருக்காரு, இந்த மூதாதையர்களால் ஏற்பட்ட இந்த மூன்று வித தோஷம். ஒன்று, ஒரு திருமணத்தை நிறுத்துவது, இவரால் ஒரு திருமணம் நடைபெறாமல் போய் அந்த பெண்ணின் சாபம். அடுத்து அந்த கோயில் திருப்பணியில் ஒரு இவருடைய கோபத்தால் நிறைய பேர் தரிசிக்க வேண்டியது நின்று போவது. மூன்றாவது, கோபத்தாலேயோ விரக்தியிலேயோ ஒரு மூடல், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கோயில் குளமோ பொது குளத்தை இவர் யாரும் உபயோகப்படுத்தாமல் மூடி வைக்கிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணையார், ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் கட்டுப்பட்டு இந்த ஊரே இருக்கணும். ஆனால் அவர்கள் சில பேர் நல்லவர்களாக இருந்து நல்லது பண்ணியிருக்காங்க, சில பேர் கோபக்காரர்களாக இருந்து சில தவறுகள் பண்ணியிருக்காங்க அவர்களை அறியாமல். அந்த பாவங்கள் பெரிய மூட்டையாக சேர்ந்து தேர்ட் ஜெனரேஷன் பேரன் பேத்தியை பாதிக்கும். என்ன மாதிரி பாதிக்கும், திருமணம் இழுபறியாக இருந்து நடக்கும், நடந்துட்டால் ரெண்டு பேருக்குள்ள தாம்பத்தியமே நடக்காது. எவ்வளவு காலமாக இருந்தாலும் இவங்க தனியாக தான் படுத்திருப்பாங்க, தனியாக தூங்குவாங்க, விரல் கூட படாது. இது ஒரு மன வாழ்க்கையா நினச்சி பாருங்க. பெற்றோர்களே, உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த பெண் சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறத
அந்த பெண்கிட்ட நைஸா பேசி இந்த விஷயங்களை தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பையன்கிட்டையும் பேசி உண்மையில சந்தோஷமா இருக்கியாப்பா, தாம்பத்தியெல்லாம் வச்சுக்கலையா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ இப்ப சைக்காலஜி என்ன பண்றாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்கார், மனோதத்துவ நிபுணர், அவர் ரெண்டு பேர்ட்டையும் தனியா பேசும்பொழுது அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட் அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சு, ஓ இவங்க இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு உணர்ந்து அதற்குரிய வழிமுறைகளை சொல்கிறார்கள். சித்தர்கள் இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் ஒரு கோடி பெரியவர்கள், அவங்க பல விஷயங்களை என்னென்ன மாதிரி கிரகம் இருந்தால் அவன் இப்படிதான் இருப்பான், என்னென்ன மாதிரி கிரகம் இருந்தால் இந்த பெண் இப்படிதான் இருப்பான், ஆனால் இதற்குரிய பரிகாரங்கள் ஆன்மீக ரீதியில் தான் செய்யணும், இதுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை, எந்தெந்த கிரகங்கள் எதிர்பார்க்கோ அதை சரி பண்ணணும், எந்த பாவங்கள் வந்திருக்கோ அந்த பாவத்துக்கு உள்ள உண்மையான பரிகாரம் என்ன அப்படின்னு அதுக்கு செய்தால் அந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சந்தோஷமா வருவாங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, ஐயா எனக்கு ரொம்ப வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க ஆன்லைன்லேயே பூஜை பண்ண முடியுமா? நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நான் சொல்லுகின்ற குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட திதியில், குறிப்பிட்ட ஹோரையில் அவங்க இடத்துல உட்காந்து, நான் சொல்லுகிற இடத்துல உங்கள் வீட்டில் உட்காருங்க, நான் இங்கே பூஜை ரூமில் என்னுடைய பூஜை ஆரம்பிக்கிறேன், உங்களை பார்த்து கொண்டு நான் செய்வதையும் நீங்கள் பார்க்கலாம். அதற்குரிய பூஜைகள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடக்கும், அந்த பூஜை நடந்து அதற்குரிய பிரசாதத்தை அனுப்புகிறேன், அதை நீங்கள் அணிவித்து கொண்ட பொழுது அதிலிருந்து ஒரு 48 நாட்களில் இந்த மணமகன் மணமகள் ஒன்று சேருவதற்கு அவர்களுடைய எண்ணங்களே காரணமாகும். நான் ஒன்றும் மேஜிக் பண்ண போறதில்லை. சித்த புருஷர்கள் மந்திர உச்சாரணங்கள் மூலமாக அந்த பாவத்தையும் அந்த இருக்கக்கூடிய தோஷத்தையும் நீக்க சொல்கிறார்கள். அதன்படி நீக்கி அந்த பிரசாதத்தை அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அவர்களுடைய தோஷ பாவ பரிகாரம் நடக்கும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதனால் இதை ஆன்லைன்ல கூட பூஜை பண்ணி அனுப்பலாம், நேரில் வந்து சமுத்திரத்தில் செய்யலாம், மாட்டு கொட்டைகள் செய்யலாம், அல்லது அவர்கள் இல்லத்தில் பிரம்மஸ்தானத்தில் பண்ணலாம். ஆக ஒரு ஒரு பெண்ணுமானும் திருமணமானவுடன் அவர்களுடைய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷமே இந்த தாம்பத்தியம் தான். அது இல்லாமல் போனால் அவர்கள் வாழ்க்கை சூனியமாக போகும். இன்றைய நிலைமையிலே 50% மணமக்கள் பல காரணங்களால் இந்த விஷக்கன்னிகா யோகத்தால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை தாம்பத்தியம் இல்லாத வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கிறது. இதை பார்க்கின்ற பெற்றோர்கள், அப்படி உங்கள் பிள்ளைகள் மகன்கள் இருக்கா நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்க, அவங்கள வாய்விட்டு கேளுங்க. அந்த காலத்தில் முதலிரவு முடிஞ்சு வெளியில் வரும்போது பெரிய ஒரு பெரிய பாட்டியெல்லாம் இருப்பாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடந்திருக்கா, முதலிரவு நடந்திருக்கா, இல்லை சும்மா தான் தூங்கிட்டு வராங்களான்னு. அப்போ உள்ள பெரியவங்கள்லாம் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இன்றைக்கி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரியவர்கள் நம்ம வீட்டில் இல்லை, ஏன்னா சில பேர் முதியவர்கள் இருக்காங்க, சில பேர் வீட்டை விட்டு போயிட்டாங்க, இப்போ குறிப்பிட்ட நம்ம நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. முதியோர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதில்லை, அவர்களை வீட்டில் வச்சுக்கிறதில்லை. பெரியவர்கள் எல்லாம் வயதான தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும்பொழுது பல பாதுகாப்புகள், பல விஷயங்கள் நமக்கு நல்லது நடந்தது, அவை எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம். என்ன காரணம், அறிவுரை சொல்வதற்கு நமக்கு பெரியவர்கள் இல்லை. எப்போ பார்த்தாலும் போட்டு பிளேடு போடுறாங்க, அறுக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் புத்தி சொல்கிறாங்க. அவர்கள் சொல்றது என்னென்ன, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவம் தான் நமக்கு கொடுக்கின்ற பாடம். அதை புரிஞ்சீங்க, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறத வேற, வாழ்க்கையில் வாழ்ந்து தெரிந்து கொள்வது வேற. அந்த நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்ததை நமக்கு கருத்தாக சொல்கிறார்கள், அது அத்தனையும் உண்மை. அவர்கள் இருக்கின்ற இல்லங்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தவறு நடக்காமல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன காரணம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறார்கள். ஆக இந்த தோஷத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா அப்படின்னு சோதனை செய்து பாருங்கள். அப்படி தாம்பத்தியம் நடக்காத குழந்தைகள் உங்களுடைய மகளோ மகனோ பாதித்திருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அதற்குரிய வழிமுறைகளை நான் செய்து தருகிறேன். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கு, இது ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் இந்த தாம்பத்தியம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சில நாகரீகம் என்ற பேர்ல கூட வாழ்றாங்க, ஆனால் அது தவறு. கல்யாணம் ஆனவுன்னு 1 வருஷத்துல குழந்தை பிறக்கணும், அதுதான் இந்த திருமணத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதை பெற்றோர்கள் தான் கவனிக்க வேண்டும். இதில் பெற்றோர்களுடைய கவனம்தான் மிக மிக முக்கியமானது. பிள்ளைகள், இளைஞர்கள், சின்ன வயசு பொண்ணுங்க, அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம். நீங்கள் தான் எடுத்து சொல்லி அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த தோஷம் இருக்கா, என்ன காரணத்தினால ரெண்டு பேர் ஒன்று சேரலை அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த இளம் வயது தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு முருகப்பெருமானும் வாமன் சுவாமிகளும் உறுதுணையாக இருக்கட்டும். இந்த நம்மளுடைய
தமிழக நாட்டினுடைய தம்பதிகள் சந்தோஷமா வாழட்டும், அவர்கள் மனமார வாழ்த்துகிறேன். அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை மிக விரைவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.